கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதங்கள் தரும் புதுநம்பிக்கை என்கிற தியான வரிசையிலே இன்று காலை வேளையிலே நாம் சங்கீதம் 113 நாம் தியானிக்க இருக்கின்றோம். 9 வசனங்களை கொண்டது. அறிஞர்கள் இதை 3 பகுதியாக பிரித்து புரிந்து கொள்ள அல்லது தியானிக்க முயற்சிக்கின்றார்கள். 1வது வசனம், கர்த்தருடைய மக்களை துதிக்க அழைக்கிற அழைப்பாக இருக்கின்றது. 2, 3, 4 வசனங்கள் துதிக்கு பாத்திரரான கர்த்தரை குறித்து பாடுகின்றது. 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் முடியுள்ள 3வது பகுதி, கர்த்தரை துதிப்பதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக பட்டியலிடுகிறது. 1வது வசனத்தை பார்ப்போமானால், அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று பார்க்கின்றோம். இப்போது ஒரு கேள்வி நமக்கு எழுத வேண்டும், யார் கர்த்தருடைய ஊழியக்காரர்? பொதுவாக மத சடங்குகளை சபைகளிலே போதகராக செயலாற்றுகிறவர்களை நாம் ஊழியக்காரர் என்று கருதுகின்றோம். அவனமான ஒரு கருத்து பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் இருந்தது உண்டு. ஆசாரியர்களை அவர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரராக கருதுவார்கள். ஆனால் இந்த சங்கீதம் இவை எல்லாவற்றை கடந்து கர்த்தர் மேல் பக்தியாக இருக்கின்ற, கர்த்தரை தெய்வமாக நம்புகின்ற, கர்த்தரை தேவனாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கிற பார்வையிலே பாடுகின்றது. ஆகவே இந்த சங்கீதம் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களையுமே கர்த்தரை துதிக்க அழைக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் என்பதை இந்த 2வது பகுதி சொல்கின்றது. ஆகவே தான் அவர் சொல்கின்றார் 2வது வசனத்திலே, இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஏனென்றால் 4வது வசனம் சொல்கின்றது, கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. 4வது வசனத்தில் இருக்கிற ஜாதி என்பது நம்முடைய நாட்டிலே இருக்கின்றதான ஜாதி அடிமைத்தனத்தை சொல்வதில்லை. பரிசுத்த வேதாகமத்திலே, தமிழ் பைபிளிலே பவர்வேஷன் என்கிற இந்த வேதாகமத்திலே ஜாதி என்பது தேசங்களை குறிக்கிற வார்த்தையாக இருக்கின்றது. ஆகவே கர்த்தர் எல்லா தேசங்களின் மேலும் உயர்ந்தவர் என்பதுதான் என்னுடைய சரியான பொருள். இவனமாக வானங்களிலே இருக்கின்ற மேலான தேவனை, வானங்களிலே இருந்து பூமியின் அனைத்து நாடுகளையும் ஆட்சி செய்கிற தெய்வாதி தேவனை நாம் துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 7வது வசனத்திலே பார்க்கும்போது அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகின்றார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகின்றார் என்று பார்க்கின்றோம். நாம் வேதாகம சரித்திரத்தை பார்ப்போமானாலும் இன்றைய நடைமுறை வாழ்வில் சரித்திரத்தை பார்ப்போமானாலும் அநேக பக்தர்கள் அவருடைய பிள்ளைகள் தேவாதி தேவனால் உயர்ந்த உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் இந்த பக்தன் சொல்லுகின்றான். பைபிளில் நாம் பார்ப்போமானால் தாவீது கூட ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன். ஆண்டவர் அவனை ராஜ பதவிக்கு உயர்த்தியதே நமக்கு தெரியும். இன்று கூட உலக வாழ்வில் அநேக மனிதருடைய சாட்சிகளை கேட்கும்போது அவர்கள் அற்பமான குடும்பத்தை சார்ந்தவர்களாக கருதப்பட்டாலும் தேவன் மீது அவர்கள் வைத்த விசுவாசத்தினால் அவர்கள் தங்கள் வாழ்வின் பிற்பகுதியிலே உன்னத நிலையை அடைந்ததை நாம் கேட்கின்றோம், பார்க்கின்றோம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலே கூட அவனமாக நம்மை உயர்த்த தேவன் போதுமானவராயிருக்கின்றார். அது மட்டுமல்ல, 9வது வசனத்தை பார்க்கும்போது மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆம், பண்டைய இஸ்ரேல் தேசத்தில் மலடி என்பது சபிக்கப்பட்ட ஒருவளா ஒருத்தியாக கருதப்படுவது உண்டு. ஆனால் கர்த்தர் இடைபடும்போது அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, பிள்ளை பெற்றவளாக, சமுதாயம் அவளை மதிக்கக்கூடியவளாக மாறுகிறதை பார்க்கின்றோம். வேதாகமத்திலிருந்து பல உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால்
குறிப்பாக சொல்வதாக இருப்பின், அண்ணா அதாவது சாமுவேலின் தாய், அவள் எந்த அளவுக்கு தனது சக்களத்தால் தூஷிக்கப்பட்டாளோ அதைவிட பல மடங்கு தேவனால் ஆசீர்விக்கப்பட்டதை பார்க்கின்றோம். அநேக சந்ததிக்கு தாயானதை பார்க்கின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளையிலே இன்று காலை வேளையிலே இவனமாக ஆசீர்வதிக்க போதுமான தேவனை நாம் உயர்த்த ஆயத்தமாக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்விலே நம்மை ஆண்டவர் தூக்கி உயர்த்தி இருப்பதை நாம் அறிய முடியும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இதை நீங்கள் காண முடியும். நாம் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலையை விட இன்று உயர்ந்த நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். இது அவருடைய கிருபையினால் நான் அனுபவிப்பது. ஆகவே இன்று காலை வேளையிலே அவருக்கே துதியை செலுத்துவோம். கர்த்தராமே உங்களை சகல நன்மைகளினாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.